Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, என்னை நோக்கி அழைத்தால் உன் கஷ்டங்களை தீர்ப்பேன். என்னை நோக்கி, அதாவது அவரை நோக்கி நாம் அழைக்கணுமா? சாயப்பா, எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, என்னை நீ வந்து காப்பாத்து அப்படின்னா அவர் வந்து ஓடி வந்து காப்பாற்றுவாரா? அப்போ ஏன் நம்ம கஷ்டங்கள் இது வரைக்கும் சொல்லாமலாக இருந்திருக்கோம்? சாயப்பா கிட்ட சொன்னது இல்லையா? இங்கே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் கஷ்டத்தை. ஒரு மனுஷன் இல்லை, அத்தனை பேரும் தன்னுடைய கடவுள்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கஷ்டம் முடிவுக்கு வரலை. அப்போ சாயப்பா வந்து ஏன் சொன்னார் இந்த வார்த்தை? எதுக்கு சொன்னார்? அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம், எனக்கு பிரச்சனைகள் தேர்ந்த மாதிரி இல்லை, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள், இப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, நேற்று ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு என்ன பிரச்சனை வருமோ யாருக்கு தெரியும்? இதுக்கு மேலே எப்படி அழைக்கிறது? அந்த மாதிரி அழைக்கிறதுக்கு உண்டானது எனக்கு தெரியலையா, இல்லை நான் அழைச்சது சாயப்பாவுக்கு புரியலையா? இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்குது. ஒன்று, உங்களுக்கு அழைக்க தெரியல, இல்லை நீங்கள் அழைச்சது அவரோட காதுக்கு விடல. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே உங்கள் கஷ்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை. கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறீங்களா? இந்த ரெண்டில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் யாரும் காதில் வாங்கலை. அது கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா? ஏற்கனவே நம்ம படுற கஷ்டத்தை விட இந்த கமெண்ட் பண்ணுறதும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குதா என்ன உங்களுக்கு? நம்ம சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்றால் பெரிய பெரிய விஷயத்துக்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்வோமா சொல்லுங்கள். ஒரு சாதாரண விஷயம் எங்கே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அட போப்பா உனக்கு வேறு வேலை இல்லை, நீ பாருக்கு கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணு. அது என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த சலிப்பு இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த சலிப்பு தான் வாழ்க்கையில் எந்த முயற்சியையும் செய்ய விடவே இல்லை. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, எங்கே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அது சலிப்பு தான், நிச்சயமாக சலிப்பு தான். நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் சாயத்தை பூசுங்க, ஆனால் ஒரிஜினல் சாயன்றது அந்த சலிப்பு தான். என்னமோ நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம், தூங்கிக்கிட்டே இருந்து நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், முடியாது. யாருடைய அகராதியிலையும் அது நடக்காது. நடாவன் காலையில் நெகட்டிவாக பேசுகிறான் நினச்சிக்கோங்க. நீங்கள் என்ன என்ன வேணாலும் திட்டுங்க, எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் ஒன்று, நான் 10 தடவை சொன்னால் உங்களுக்கு புதியில் பதியுன்னா நான் 10 தடவை சொல்கிறேன். சில பேருக்கு 1000 தடவை சொன்னால் புதியில் பதியுன்னா
நான் 1000 தடவை சொல்லுவேன். சில பேருக்கு லட்சம் ரெடி, கோடி ரெடி, ஆனால் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நான் போக மாட்டேன். எனக்கு கொடுத்த வேலையே இந்த வேலை தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஆள். நான் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்களாம் என்னோட முதலாளிகள். சாயப்பா எனக்கு பெரிய முதலாளி. உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் சலிச்சிக்கவே கூடாது. இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்கள் கேட்கல அப்படின்னா நான் சலிச்சிக்க கூடாது. நீ சலிக்காமல் சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அந்த ஆழ்ந்த தூக்கம் துக்கமாக மாறிடுச்சு, இல்லாட்டி துக்கம் தூக்கமாக மாறிடுச்சு. ஒன்று துக்கம் தூக்கமாக மாறும், இல்லை துக்கம் துக்கமாக மாறும். ஆகும்போது ஏதாவது ஒன்று நடக்குது. இதுலேருந்து அது வந்ததா, அதுலேருந்து இழு வந்ததான்னு, முட்டையிலேருந்து கோழியா, கோழியிலேருந்து முட்டையா, எப்படி விவாதம் எப்பயுமே முடியாதோ அதே மாதிரி இதுவும் முடியாது. துக்கத்திலேருந்து தூக்கமா, துக்கத்திலேருந்து துக்கமா தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. துக்கமும் அதிகமாக இருக்குது, தூக்கமும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் அதிகமாக இருந்தால் மனுஷன் எதை நோக்கி போவான்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். உங்கள் கஷ்டங்களை சொல்ல தெரியலையா, இல்லை சாயப்பாவோட காதில் விழலையா, கமெண்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம், சாயப்பா செவிடர் இல்லை. சாயப்பா செவிடர் இல்லை. 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தர் என்ன சொன்னாலும் அவருக்கு காது கேட்கும். இங்கே இருக்கிற ஷீரடியில் தூங்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இருக்கிறவருக்கு காது கேட்காமல் போயிடுமா என்ன? 1000 கிலோமீட்டரில் இருந்தால் கூட அவரோட காது கேட்கும். அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பான காது. ஒரே நேரத்தில் 1 கோடி மனிதர்கள் பேசினாலும் அந்த 1 கோடி மனிதர்களும் என்னென்ன பேசுகிறாங்கன்றதும் அவர் காதில் கேட்கும். கேட்கும் தானே? கண்டிப்பாக கேட்கும். சரி, ஓகே. அப்போ நமக்கு சொல்ல தெரியலையா? சாயபாவுக்கு ஹிந்தி தான் தெரியுமா? தமிழ் தெரியாதா? தெலுங்கு தெரியாதா? மலையாளம் தெரியாதா? கன்னடா தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? அப்போ அவர் எல்லா லாங்குவேஜும் தெரியும். அவரோட காதும் ஷார்ப்பாக தான் இருக்குது. உங்களோட கஷ்டங்கள் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் சொல்கிறீங்க. ஆனாலும் தலைவர் உதவ முன் வரலை. உதவுவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் அவர் ஒரு அடி எடுத்து வைக்கலை. இது உண்மை? இது உண்மையா இல்லையா? கமெண்ட்ல கமெண்ட் பண்றீங்களா? உங்க கஷ்டத்தை அவர் தீர்த்து வைக்கல, இது உண்மை நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல முக்கியம். உண்மைன்னு சொன்னா நான் கண்டினியூ பண்ணி பேசுறேன். உண்மை இல்லை, அவர் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறாருன்னா அப்ப ஏன் உங்க கஷ்டத்தை இன்னைக்கு வரைக்கும் தீர்த்து வைக்கல? இதுக்கு கேள்வி கொண்டான பதில் என்ன சொல்லுங்க. நம்ம இங்க பாருங்களேன், நான் சும்மா பேசுறதுக்காக வரலைங்க. நான் சில கேள்விகளை கேட்குறேன்னா அது உங்களை சிந்தனையை தூண்டுறதுக்கு தான். இந்த கமெண்ட் செக்ஷனை ஒரு ஆடியோ செக்ஷனாக யூடியூப்காரவங்க மாற்றிட்டாங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனையே கிடையாது. பல பேரோட குரல் பல பேருக்கும் கேட்கும். எனக்கு அந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பேராசையோன்னு தெரில, ஆனால் ரொம்ப ஆசை. எல்லாருடைய குரலும் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும். சும்மா ஜம்முன்னு கேட்கணும். நம்ம அன்பேசாய் குரல் ஒழிக்கணும், அகில மெங்கும் ஒழிக்கணும். அப்படிப்பட்ட ஆசை எனக்கு நிறைய இருக்கு. ஆனால் இது பேராசை கிடையாது, அடிப்படை ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, எனக்கும் இருக்கு. உங்க குரல் ஒழிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கும் உங்க குரல் ஒழிக்கணும்னு ஆசை. உங்களோட ஆசை 10% என்னன்னு தெரியாது, ஆனால் ஏன் ஆசை 100%? நீங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். சரி, என்ன பிரச்சனை? நம்ம கரெக்டாக கேட்குறோம், அவரும் கரெக்டாக காதில் வாங்கிக்கிறாரு. அப்புறம் இங்கே என்ன பிரச்சனை? உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸை தட்டி கொடுங்க. இதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 3வது கேள்வி. ஆனால் இன்னும் சில சாராம்சம் எந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணவே இல்லை. நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருங்க. இன்னொரு 10 ஆடியோக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வைப்பார், வச்சே தீருவார். இது கண்டிப்பாக நடக்கும்.
ஏன்னா உங்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தான் உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். இல்லைனா நான் பேசுகிறது சில பேருக்கு தாலாட்டு மாதிரி இருக்கும். நல்லா நோ ப்ராப்ளம். உங்களை நான் சிந்திக்க வைக்கலைனாலும் நான் உங்களை தூங்க வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு கிடைச்ச பாக்கியம்தான். ஸோ எனக்கு தோல்வியே இல்லை. நீங்கள் தூங்குனா உங்கள் மனசை நான் சாந்தப்படுத்தி உங்களை தூங்க வைக்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிற அந்த தூங்கும் போது இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா கஷ்டத்தை மறந்து நீங்கள் தூங்குறீங்க. ஸோ எனக்கு வெற்றி. இல்லை தூங்காமல் விழிப்புணர்வில் இருந்து உங்களுக்கு சிந்தனைகளை உருவாக்குற அப்பையும் எனக்கு கிடைச்ச வெற்றி. சாய்ப்பாடு குழந்தைங்களுக்கு இப்படி தாங்க மல்டிபிள் வெற்றி, நாட் அ சிங்கிள் வெற்றி, மல்டிபிள். ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதில் 10 மடங்கு வெற்றி கிடைக்கும் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு. தோல்வி அப்படின்றது இல்லை. பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க நான் பேசுகிறத கேட்கலன்னா அது தோல்வி. இல்லை, நீ பேசுகிறத கேட்டு அவங்க பாரு ஆனந்தமாக தூங்குறாங்க. அவங்களுக்கு இப்போ சிந்திக்க வேண்டிய இது இல்லை. சிந்திக்க வேண்டிய காலத்தில் தான் அவங்க சிந்திப்பாங்க. அப்போது தூங்க மாட்டாங்க, அப்போ விழிச்சிருந்து கேட்பாங்க. ஸோ தூங்கும்போது அவங்க கஷ்டத்தை மறக்கிறாங்கல்ல, அது உனக்கு கிடைச்ச வெற்றி. சிந்திக்கும்போது கஷ்டத்தை அழிக்கிறாங்கல்ல, அதுவும் உனக்கு கிடைச்ச வெற்றி. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான், வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி தான். அதனால் இதுக்கும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிரச்சனையாக இருக்கும், ஏன் உங்கள் பிரச்சனையை அவர் தீர்க்கலை. ஓகேவா? இப்போ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சில பேர் கருமானுவீங்க, சில பேர் நான் இன்னும் சோம்பேறித்தனத்துலேருந்து மீளலைன்னு சொல்லுவீங்க, இன்னும் சில பேர் நான் கஷ்டத்தையே நினச்சிட்ருக்கேன்னு சொல்லுவீங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். அது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சார், கர்மா இருக்குது உண்மை. ரெண்டாவது, நமக்கு சோம்பேறித்தனமும் இருக்குது, அதுவும் உண்மை. அதை எடுத்து போராட பயமும் இருக்குது, அதுவும் உண்மை. தைரியம் இல்லாத மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பிரச்சனைகளுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கோம், அதுவும் உண்மை. வெளியில் நாம் பெரிய ஒரு ஆள் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே பயந்து 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 வாழ்ந்துட்டுருக்கோம், அதுவும் உண்மை. இது எல்லாமே உண்மை. எதுவுமே நான் வந்து உண்மையிலன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் வேணால் 10 தடவை, 20 தடவை, 100 தடவை, 1000 தடவை யோசித்து பார்த்து கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நெகட்டிவிட்டிஸும் ஒரு மனுஷனுக்குள்ளே பாடாக படுத்துது, இது உண்மை. அதனால தான் அத்தனையும் வேறு வேறு விதமாக வெளிப்படுது. நான் சொன்ன மாதிரி இந்த மைண்ட் டிப்ரெஷன் அப்படின்னா தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் பைத்தியம் அப்படின்னு. எப்போ நீ பைத்தியமா? இல்லை இல்லை, பைத்தியம்னா இல்லை, டிப்ரெஷன். மன அழுத்தம் அதிகரிச்சா என்ன, பைத்தியம் தானே. இங்கிலீஷில் சொன்னால் அது பெருமை, அதே தமிழில் சொன்னால் அது நமக்கு சிறுமை. எதில் சொன்னாலும் அதனோட அர்த்தம் என்னன்றதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஐயோ நம்ம பைத்தியம் ஆகிடுவோம்ல இருக்கே அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வருது பாருங்கள். அந்த விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கும், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ணாமல் மாண்டு போகிறதுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி மாண்டு போகிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை யாரெல்லாம் உணர்றீங்க? உணர்றவங்க விழிப்படைவாங்க, உணராதவங்க விழிகள் மூடியே அமைதியான முறையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் அத்தனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இது உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆபத்தை சந்திக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து தான் தீரும். நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ அது 10 மடங்கு உங்கள் முன்னாடி வரதான் போகுது. அப்போ அது 10 மடங்கு ஆகாமல் இருக்கணும், அது சிங்கிளில் அதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா பயப்படாதீங்க, எதிர்த்து நின்று போராடுங்க.
என்ன கெட்டு போயிடுச்சு, என்ன இல்லை உங்களுக்கு, இல்லைன்றத நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் இல்லாமல் போயிடும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னது கேட்டால் இல்லைன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி நான் உணர்றேன், எது வரைக்கும் எல்லை இருக்குதுன்றது அந்த எல்லைக்குள்ளே போகிறேன், வெற்றி பெறுறேன், நம்பிக்கை அதிகரிக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல சக்தியை பெருக்கிறேன், அந்த எல்லை வரைக்கும் போகிறேன், அங்கே வெற்றி பெறுறேன், அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், அங்கேயே இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இதுதாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான சக்தி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி மேலும் 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 விரிவடையுமே தவிர சுருங்காது. அந்த சக்தியை பயன்படுத்தலைன்னா அந்த சக்தி என்ன பண்ணும், சுருங்கும். வாழ்க்கைன்றது இப்படிதான். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிறைய மனிதர்கள் உங்கள் கூட தொடர்பில் இருந்திருக்கலாம். அப்போது உங்கள் சக்தியோட உங்கள் அந்த அந்த பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, அதுக்கு தகுந்த மாதிரி பெருகுச்சு. ஆனால் இப்போ அந்த சக்தி உங்கள் கிட்ட காணாமல் போனதால் எந்த மனிதர்களும் உங்கள் கிட்ட வரலை. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த மூச்சு காற்று ஒன்று தான் மனுஷனை வாழ வைக்குதுன்னு. ஆனால் இந்த மனுஷன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் என்னமோ இன்னும் பல ஜென்மத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆணவத்தில் ஆடுறா, அதிகாரத்தில் ஆடுறா, எல்லாமே செய்கிறா. மௌனே உனக்கு ஒரு நாள் மூச்சு நின்றுச்சுன்னா நீ என்ன தான் அதிகாரத்தில் அத்தனை பேர் ஆட்டு வச்சாலும் நீ இருக்கக்கூடிய இடம் என்னவோ ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த இடம், அதை நான் சொல்ல விரும்பலை. அப்போ நம்ம மூச்சு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை நீ கவனி, உலகமே உன்னை கவனிக்கும். நீ அதை கவனிக்காமல் இருக்கிறதால தான் உலகம் உன்னை வேறு வழியில் கவனிக்குது. நீ மோசமானவன், நீ எதுக்கும் பயன் தராத ஆள், நீ தோற்று போனவன், நீ அதிர்ஷ்டம் இல்லாதவ, இதையெல்லாம் உலகம் இவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அடைமொழி. அப்போ இதில் இருந்து நாம் என்ன செய்யணும், நிறைய விஷயங்கள் நிறைய 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 செய்யணுங்க. பின்னால் இருக்கக்கூடிய நாளை பார்த்து 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 முன்காலை எடுத்து வைக்கல. முன்காலை எடுத்து வைக்காததுக்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய எடுத்து வச்ச பாதத்தை நம்ம அறிஞ்சதால். அந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னா நம்ம அறிவை பயன்படுத்தலை, நம்ம எதுவுமே செய்யலை, எந்த ஒரு உருப்படியான வேலையும் செய்யலை. நல்லா படிக்கிறவன் பாஸ் ஆகி நல்ல வேலையில் சேர்றான், படிக்காதவன் ஊதாரித்தனமாக சுற்றி எதையுமே செய்ய முடியாமல் இருக்கா. எப்படி அவனால் முடிஞ்சது அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவனுக்கு படிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஆட்கள் எதை வேணாலும் சொல்லுவாங்க. அவன் வந்து உழைச்சான்ப்பா, நீ ஏன் உழைக்கலன்னா அவனுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அதே மாதிரி அவன் படித்தான்ப்பா, நான் ஏன் படிக்கிறேன்னா அது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைப்பா படிக்கிறது இல்லைன்னா சொல்கிறவன் நம்மளை அடிப்பான். ஏண்டா படிக்காததுக்கு ஒரு காரணமா, உழைக்காததுக்கு காரணத்தை அவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா நிறைய பேர் உழைக்காம தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் படிக்கிறதுக்கு மட்டும், நீ படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம்ல, அப்படி உழைச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்ல. உழைப்பும் படிப்பும் ஒன்று தான், அங்கேயே மூளையை பயன்படுத்தணும், இங்கேயும் மூளையை பயன்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு என்னென்னா மாதம் 1 lakh சம்பாதிக்கணும், ஆனால் எந்த ஒரு வேலையும் உருப்படியே செய்யக்கூடாது, அரைச்ச மாவையே அரைக்கணும், எந்த நாலேஜ் அப்டேஷனும் இருக்காது, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணும், இதை தாண்டி வேற எதையும் யோசிக்க முடியலை, தெரியாது, அதுக்கு உண்டான முயற்சி இல்லை, அதுக்கு உண்டான உடல் உழைப்பு இல்லை, மன ரீதியாக எதிர்த்து பேச தைரியம் இல்லை, சவால்களை மேற்கொள்வதற்கு சான்ஸே இல்லை.
ஆனா இவனோட எதிர்பார்ப்ப 100,000 ரூபாய் சம்பளம். எல்லாமே வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே கிடைச்சிடணும் அப்படின்ற நம்பிக்கையோட வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு தோல்வியை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறாங்க? தோல்வியை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறது இன்றைக்கி இருக்கிற பசங்க கிட்ட தான் நம்ம நிறைய கற்றுக்கணும். உண்மையில சொல்கிறேங்க, 100 பேரில் 10 பேர் தான் உழைக்க தயார், மீதி 90 பேர் உழைக்க தயார் இல்லை. நம்ம ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறதை வச்சு நம்ம சொல்கிறோம். நம்மளும் பார்க்குறோம், சரி யாராவது நல்ல உழைக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ஆஃபீஸில் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜில் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுறாங்க. நம்ம பார்த்தோம், வேண்டாம், ஒரு ஆளை வேலைக்கு வச்சா நான் பைத்தியமாயிடுவேன் போல, உழைக்க யாரும் வரல, மன்த்லி சம்பளத்தை எண்ணி பார்க்கணும், அதில் ஒரு நோட்டு கூட குறையக்கூடாது, வாரத்தில் 2 நாள் லீவு, காலையில் 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஆஃபீஸ் வரணும்னா 10:30 மணிக்கு ஆஃபீஸ் வர்றது, எதையுமே செய்யாமல் உட்காந்துருக்கிறது. ஆனால் சம்பளத்தை பிடிச்சா பிரச்சனை, சம்பளத்தை கம்மியாக கொடுத்தா பிரச்சனை, நாம் வில்லனாயிடுவோம், அவங்க நல்லவராயிடுவாங்க. அதான் பார்த்தோம், அப்போ வேண்டாம், நம்மளே மேன் பவர் தான், நாமளே இன்னும் முதலாளியாக ஏன் நம்ம வந்து நினச்சிக்கிறோம், நாமளே தொழிலாளியாகவே இருப்போம் கடைசி வரைக்கும். ஒன்று உலகத்தோட ஒத்துப்போகணும், அது ஒத்து போகலைன்னா நமக்கு என்ன ஒத்து வருதோ அதை வச்சு நம்ம செய்வோன்னு அந்த முடிவுக்கு வந்தாச்சு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் உழைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்த தூக்கி மூட்டை கட்டி வச்சாச்சு. நம்ம வீட்டை வந்து இந்த பயன்படாத பொருளெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்போம் தெரியுமா? அது மாதிரி நம்மளுடைய மூளையையும் பயன்படாத ஒரு பொருளாக நினச்சி அதை தூக்கி வச்சாச்சு. 20 வருஷம் வரைக்கும் மூளை இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு மேலே மூளை இல்லை. யாராவது உனக்கெல்லாம் மூளை இல்லைன்னு சொன்னால் நமக்கு கோபம் வருது, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் திட்டுற அளவில் நமக்கு மூளை வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். அவன் நம்மளை ஒருத்தர் திட்டுறான் அப்படின்னா, இந்த கடங்காரங்க திட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் உண்மையிலே அவங்க தான் குல தெய்வம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கடங்காரர் தான் உங்களுக்கு குல தெய்வம், உங்களை அவமானப்படுத்துகிறவர் தான் உங்களுக்கு குல தெய்வம். ஏன்னா நீங்கள் சரியாக செய்யலை, நீங்கள் சரியாக உங்கள் வேலையை செய்யலை, அதனால தான் அவன் திட்டான். உனக்கு அறிவு இல்லை, உனக்கு மூளை இல்லை, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு மனசு இல்லை, எஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் நம்ம இவங்ககிட்ட வாங்கணும். மூளை இருந்தால் நம்ம கிட்டே வாங்கியிருப்போம், நம்ம 10 பேர் கொடுத்துருப்போமே. அப்போ மூளை இல்லை, அதனால் வாங்கணும். மூளை இருக்கிறவன் வாங்க மாட்டான், மூளை இல்லாதவன் தான் வாங்குவான். மூளை இல்லாதவன் தான் உதவி கேட்பான், மூளை இருக்கிறவன் உதவி கேட்க மாட்டான். உதவி கொடுக்கக்கூடிய மனுஷனாக வருவான். நான் மூளை இல்லாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு மூளை வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், அன்பேசாய குடும்பம் அத்தனை பேரும் கொடுத்து உதவக்கூடிய குணம் கொண்ட மனிதர்களாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே அந்த தவறுகள் செய்கிறோம், நானும் செஞ்சுருக்கேன், நீங்களும் செய்கிறீங்க. நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க கூட வச்சுக்கலாம். எல்லாரையும் சொல்லலைங்க, உடனே வந்து செஞ்சவங்க கோவப்பட வேண்டாம். நான் சொல்றது மெஜாரிட்டி பீப்புள்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கடவுளுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டதை அவர் உங்ககிட்ட கொடுக்கல, அவர் சொன்ன விஷயம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடவுள் கொடுத்ததை எதையுமே பயன்படுத்தாதவர்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் செவிசாய்க்க மாட்டார். கடவுள் கொடுத்ததை நீ எதையுமே பயன்படுத்தலை, உனக்கு 24 மணி நேரத்தை கொடுத்த, உனக்கு இந்த பூமியை கொடுத்த, இந்த பூமியில் விளையிற சாப்பாடை உனக்கு கொடுத்த, நல்ல துணிமணியை கொடுத்த, நல்ல அம்மா அப்பாவை கொடுத்த, கூட பிறந்தவங்களை கொடுத்த, நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே கொடுத்தும் நீ எதையுமே பயன்படுத்திக்கலன்னா உன்னோட கஷ்டத்துக்கு நான் எதுக்கு மருந்து போடணும்? நீயா விதைச்சிக்கிட்டது? நீ விதைச்சது அத்தனையும் தவறு. தவறுன்னு ஒருத்தவங்க சொல்லியும் நீ அவங்க பக்கம் காதில் வாங்கிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்த, அந்த ஆட்டம் நின்றுடுச்சு. நின்னவுடனே பழியை என் மேலே சுமத்துற, எப்பையும் பழியை உன் மேலே சுமத்த மாட்டேன்ற, இதுதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்கப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேள்விகளுக்கு பதில்களை ரொம்ப தெளிவாகவே ஆழமாக சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் அத்தனை விஷயங்களும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பதில் கரெக்டாக இருக்கணும். தப்பு தப்பான பதில்களை சொன்னால் எந்த பிரச்சனையும் முடியாது. உங்கள் பிரச்சனை முடியாமல் இருப்பதற்கு காரணம் இன்னமும் நீங்கள் அதிரடியான விஷயத்தை எடுக்காமல் இருப்பதால் மட்டுமே. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நான் பெருமையாக பேச நினைக்க வேண்டாம், அன்பே சாயில சொல்கிறத 100% நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட் போட சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் கமெண்ட்லேயே நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எல்லாருடைய கமெண்ட்டும் எல்லாரும் படிக்கணும்னு. இப்போ நான் சொல்கிறத விட இன்னும் சில பேர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பீங்கல்ல, அப்போ அந்த செய்தி யாரோட வாழ்க்கையாவது மாற்றாதான் என்ன? அதனால் ஒவ்வொரு ஆடியோஸும் உங்களுக்கானது, உங்கள் வாழ்க்கைக்கானது, உங்கள் மனசில் சிந்தனையை விளைவிக்கக்கூடியதுன்னு நினச்சி நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டு பாருங்கள். ஒரு சாராம் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் புதுசாகவே இருக்குது அப்படின்னு. அப்போ புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறதுனா, அப்போ இந்த புதுசான விஷயத்தை யார் எனக்கு கொடுத்தான்றது ஒரு விஷயமும் இருக்குல்ல. இப்போ நானாக வந்து கொடுக்குறேன், நானாக வந்து அத்தனை புக்ஸை படிக்கிறேன், நானாக இந்தந்த விஷயத்தை படிக்கணும்னு சொல்லி நோட்ஸ் எழுதி வைக்கிறேன். எதுவுமே இல்லை, நான் நோட்ஸ் எழுதுனேன்னா அது என்னோடய அறிவு. நான் நோட்ஸ் எழுதாமல் நான் பேசுகிறேன்னா கடவுள் கொடுத்த பிச்சை, அவர் எனக்கு தூக்கி போடுறாரு. அதுதான் என் வாழ்க்கை நான் நினைக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன், இன்னமும் பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய மார்க்கை நான் போட முடியாது, சாய்ப்பாக தான் போடணும். அவர் எனக்கு 100/10 போடுறாரா, இல்லை 100/1 போடுறாரா, இல்லை 100/3 போடுறாரான்றது அவருக்கு தான் தெரியும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. அப்போ நம்ம எதுவும் புதுசாக சொல்லலை, சாரி பழசாகவும் சொல்லலை, புதுசாகவும் சொல்லலை. ஆனால் ஒரு ஒரு விஷயமும் உங்களை சிந்திக்க தூண்டுதுன்னா அப்போ அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஏங்க கோவப்படாதீங்கன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட சண்டை போடாதீங்கன்றது நான் தான் ஒருத்தந்தான் சொல்லியிருக்கேண்ணா, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட சொன்னதே இல்லையா? நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு தெரியும், அத்தனையும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இந்த விஷயம் புதுசாக இருக்குதுன்னா கடவுளோட மொழிகள், கடவுள் எனக்கு கொடுத்த மொழிகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம மோடி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அவர் பேருக்கும் ஹிந்தியில் பேசுவாங்க, ஹச்சா புச்சா அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. உடனே நம்ம சொந்தம் தமிழ் பேசின சொந்தம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கை தட்டுவோம், ஓ மோடி பேசுகிறேன். அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவருக்கு கை தட்டுறதில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களுக்கு கை தட்டுதல் கிடையாது. மோடி பேசுனதை இவங்க நமக்கு புரிஞ்ச மொழியில் பேசுனாங்க, அதனால் நம்ம கை தட்டுதல் எங்கே போய் சேருதுன்னா மோடிக்கு. அதே தான் இங்கே, மோடி தான் சாயப்பா, டிரான்ஸ்லேட்டர் தான் நான், நீங்கள் தான் மக்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் எந்த பாராட்டையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கல, எந்த நன்றியையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கல, நான் ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர், அவ்வளோதான் என்னோட வேலை. அது ஒன்றே ஒன்று தான், ஏன்னா நம்மெல்லாம் மக்கள், மனிதர்கள். அவர்களாம் தேவ கடவுள் சம்மந்தப்பட்டவங்க, கடவுள். அப்போ அவங்களோட மொழியில் அவங்க நேரடியாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்கன்னா உனக்கு என்ன தெரியும், நீ கடவுள், நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியா? என்னமோ ஒரு பாட்டில் கடவுள் ஏன் கல்லானார் என்னமோ என்னமோ பாட்டெலாம் வரும், கடவுள் இந்த பாட்டு, கடவுள் மனிதராக பிறக்க வேண்டும், அந்த பாட்டெல்லாம் வச்சதால தான் கடவுள் சொல்கிறாரு. இப்போ நான் சொன்ன கேட்க மாட்டாங்க, உங்கள் கூட்டத்தில் ஒருத்தனை பேச வைக்கிற, அவனுக்கு நிறைய வழியையும் கொடுக்குற. அப்போ வந்து அவன் சொல்லுவான், அதை நீ கேளு. நான் சொன்ன கடவுள் சொன்ன யாரும் கேட்கல, நிஜமாக சொல்கிறேன், கடவுள் சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னா, உங்களில் ஒருவன் நான் இல்லையா, உங்களில் ஒருவன். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ எனக்கும் இருக்குது.
உங்களுக்கு பசிச்சா எனக்கும் பசிக்கும், உங்களுக்கு தூக்கம் வந்தால் எனக்கும் தூக்கம் வரும், உங்களுக்கு 24 மணி நேரம் எனக்கும் 24 மணி நேரம். அதனால தான் கடவுள் என்னை வச்சு உங்ககிட்ட பேச வச்சுட்டு இருக்காரு. அவரோட நாடகம் இதெல்லாம் என்னை வச்சு ஒரு நாடகம், ட்ராமா. அந்த ட்ராமா தான் பெரிய விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு நைட்டு கொடுக்குற ஆடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. 8 மணிக்கு கொடுக்குற ஆடியோ 40 நிமிஷம். ஆக்சுவலாக அது காலையில் கொடுக்குறான்னு பார்த்தா அது பார்த்தா போயிட்டே இருந்தது பட்டுக்கு இஷ்டத்துக்கு. ஸோ அதனால் அந்த ஆடியோ மறக்காமல் கேளுங்க. நாடகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், என்னை வச்சு உங்ககிட்ட பேச வச்சதுக்கு காரணம், நான் பேசுனா உங்களுக்கு தமிழ்மொழி புரியுன்றதுக்காக, நான் பேசுனா மனிதனுடைய உணர்வுகளும் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் அவர் என்ன பேச வச்சுருக்காரு. இது மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய டிரான்ஸ்லேட்டரை உருவாக்கிட்டே இருக்க போகிறாரு. அடுத்தது அன்பே சாய் குடும்பத்தில் என்ன 10 பேரை உருவாக்க போகிறாரு, இன்னொரு 100 பேரை உருவாக்க போகிறாரு, இன்னொரு 1000 பேரை உருவாக்க போகிறாரு. நீங்கள் அன்பே சாயை சும்மா சாதமாக நினச்சிடாதீங்க. இதனுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவில் வளர்ச்சி காணப்போகுது. இது ஒரு புது ஆன்மீக மாற்றம். இங்கே சாமின்னு சொல்லிட்டு யாரும் நிற்கலை. இது ஒரு இதில் சொல்லுவாங்க, சாமி இருக்குதுன்னு நம்ப இருக்கணும் கூட நம்ப, சாமி இல்லைன்னு சொல்லணும்னு கூட நம்பு, ஆனால் நான் தான் சாமின்னு எவனாவது சொன்னால் அவனை நம்பாதான், அவன் பக்கம் போகாது, அவன் காற்று கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு. அப்போ இங்கே யாரும் சாமி கிடையாது, எல்லாமே ஆசாமிங்க தான். அவருடைய யார், சாயப்பாவுடைய சேவகன் நாமெல்லாம். நம்ம சேவை செய்யக்கூடிய மனிதர்கள் பல பேருக்கு எண்ணத்தின் மூலமாக நம்ம சில விஷயங்களை வெளிப்படுத்த போகிறோம். இங்கே யாரும் எங்கேருந்தோ வாயிலிருந்து வயிற்றுல இருந்து எந்த லிங்கத்தையும் எடுக்க முடியாது. அந்த வித்தைகளுக்கு இடமே இல்லை. ஒரே வித்தை தான், எண்ணங்களை தூய்மையாக்குறோம், செயல்களை உறுதிப்படுத்துகிறோம், வெற்றி அடைகிறோம். நீ யாரோட குழந்தைனா சாயப்பாட குழந்தைனா. ஓ, சாயப்பாட குழந்தையா, ஓகே, வாங்க வாங்க வாங்க. அந்த மரியாதை நமக்கு இயல்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். கமெண்ட் பண்ணாத சைராம்ஸ் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஞாபகப்படுத்துறது கடமைன்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிற. ஜெய் சைராம். ஓம் சாயிரா.